எல்லாம் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் வரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் எடுத்துக்கிறது எல்லாமே வந்து அரை ஸ்பூன் தான் மிளகு சீரகம் சோம்பு கசகுசா தனியா காஞ்ச மிளகா கடுகு இது எல்லாத்தையும் லைட்டாக கலர் மாற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆரன்னதும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு முட்டை மூணு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு முழு எலுமிச்சை ரெண்டு ஸ்பூன் தயிர் தயிர் மீனுக்கு சேர்க்கலாம் தப்பு கிடையாது தேவையானாலும் உப்பு எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ ஒரு ஒரு மீனாக அதில் போட்டு நம்ம பரட்டு பரண்டு விரட்டிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஊறட்டும் சுற்றி எண்ணெயை ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு ஒரு மீனாக எடுத்து நம்ம படுக்க வச்சிடலாம் எண்ணெய் மேலே எண்ணெய் காஞ்சதும் எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு முப்பது செகண்டில் திருப்பி போடணும் மூணு நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க கொஞ்சமாக கருவேப்பில் போடுங்க வாசனை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி மூணு நிமிஷம் பண்ணால் போதும் நம்ம மீன் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டாட்டா